ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்தம்மா சமையல். இப்போ வந்து நான் வந்து மோர் குழம்பு வைக்கிறேன். அந்த மோர் குழம்பு வந்து நான் வந்து இப்போ திடீர்னு வைக்கிறேன். அந்த மோர் குழம்பு நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஊற வச்சு எல்லாத்தையும் அரைக்கணும் நம்ம மோர் குழம்புனா. அப்படி இல்லாமல் நான் வந்து திடீர்னு வைக்கிறதுனால தான் இந்த மோர் குழம்பு வந்து அது எப்படி செய்யணுங்கிறது உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். என்ன குழம்பு வைக்க தெரிய முடியல அப்படின்னு யோசனை பண்ணும்போது, சரி தயிர் இருந்ததுன்னா நம்ம திடீர்னு ஒரு மோர் குழம்பு வைக்கலாங்கிற ஒரு ஐடியா இருக்கும். அதுக்கு நம்ம வந்து அந்த டயத்தில் ஊற வைக்கலாம் முடியாது. அது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு தான் நம்ம அரைக்கணும். இப்போ திடீர்னு செய்கிறதுனா எப்படி செய்கிறதுங்கிறது தான் இந்த மோர் குழம்பு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பாருங்கள். வெண்டைக்காய் வந்து ஒரு 100 வெண்டைக்காய் இருக்கும். அதை நான் வந்து கட் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன். வேக வந்து வதக்கி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சத்தூளும் இதிலே போட்டு நான் வதக்கி இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் வந்து 5 மிளகாய், பச்சை மிளகாய், 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம், அதாவது டீஸ்பூனாலே ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், பொட்டுக்கடலையும் 2 முந்திரியும், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் 2 முந்திரியும் எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, இது வந்து அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொத்தமல்லி, என்ன சாதாரணமாக ஊற வைக்கிறதா கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் வந்து தனியா பவுடர், கொத்தமல்லி பவுடர் தான் வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் வச்சுருக்கேன், உப்பு, இது வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, இவ்வளோ தான் இதுக்கு வேண்டியது. இது வந்து தயிர் வந்து நான் வந்து கிட்ட 3/4 லிட்டர் தயிர் இருக்கும், அது தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி வந்து நம்ம செய்யணும்னா, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வெறுமனையே வறுத்தணும். எண்ணெய்னா ஊற்றாமல் இந்த பொட்டுக்கடலை இந்த இதையும் வறுத்தணும். நான் வறுத்துக்கிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட நான் என்னென்ன போட்டு வறுக்கிறேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து கல் வந்து இந்த எண்ணெய் சட்டி வந்து சூடாயிடுச்சு. இதில் வந்து துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு கொஞ்சம் நல்லா நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கணும். ஏன் நம்ம வறுத்துக்கிறோன்னா, நம்ம வந்து ஊற வச்சுட்டு முன்னாடி நம்ம தயிரில் கலந்து கொதிக்கிற அதில் நம்ம கலந்துப்போம். அப்படி இல்லாமல் நம்ம வறுக்கிறதுனால இந்த பச்சை வாசனால் போயிடும் உங்களுக்கு. அதனால தான் திடீர்னு நான் செய்கிறேன்னு சொல்கிறேன். இது வந்து திடீர்னு எப்போ வேணாலும் செய்யலாம், நம்ம நினச்ச நேரத்துக்கு செய்யலாம். இது மோர் குழம்புனா டக்குன்னு இதை வறுத்து போட்டுட்டு நம்ம எல்லாமே பவுடர் பண்ணி மிக்சியில் பவுடர் பண்ணி செஞ்சுக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாரி தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து இதோட இந்த பொட்டுக்கடலையும் இந்த முந்திரியை சேர்த்து நான் வறுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் கலர் மாறுது. இப்போ பொட்டுக்கடலையும் இந்த முந்திரியை சேர்த்து அதோட நான் வறுத்துறேன். இதை வறுத்துட்டு நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தனியாவும், அதாவது கொத்தமல்லி பவுடர் இருக்குது பாருங்கள், அதையும் இந்த அரிசி மாவையும் இதே போட்டு ஒரு சூடு பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அதை வந்து நம்ம போட்டு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் அதை நான் போடுவேன். அப்புறம் வறுத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு ஒரு அரை ஒரு 1/4 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டு இந்த பச்சை மிளகாயும் ஜீரகத்தையும் நான் வதக்கிப்பேன். இதை பாருங்கள், இப்போ வந்து வாசனை வருது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்து, தனியா பவுடர் சேர்த்துக்கிறேன். அதேமாரி 1 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த அரிசி மாவையும் இதோடைய சேர்த்துறேன். இந்த சூட்டிலே இது சூட்டிலே நீங்கள் அப்படியே லைட்டாக வறுத்திங்கன்னா இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ வந்து இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடணும். பாருங்கள், இப்போ நான் வந்து வறுத்ததை வந்து அந்த துவரம்பருப்பு, பொட்டுக்கடலை, முந்திரி, அதோட இந்த தனியா பவுடரும் அரிசி மாவையும் இதெல்லாம் வறுத்த பிறகு நான் அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த அரிசி மாவையும் தனியாவையும் போட்டு அதையும் ஒரு பெரட்டை பெரட்டி நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடணும். அதுக்கு முன்னாடி இந்த பச்சை மிளகாயும் ஜீரகத்தையும் நம்ம வதக்கிக்கணும். கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அது பாருங்கள், கொஞ்சம் தான் எண்ணெய் விட்டுருக்கு 1/2 ஸ்பூனு. இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பச்சை மிளகாய் போட்டு நம்ம வதக்கிடணும். பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போடுங்கள், எண்ணெய் வெடிக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வதக்கிடணும். லைட்டாக வதக்கினா போதும். ரொம்ப நாளைக்கு வதக்கினா ஒரு 1 நிமிஷம் போய் இப்படியே வதக்கினோம்னா போதும். அதோட நம்ம இந்த ஜீரகத்தையும் அப்படியே சேர்த்து வதக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அடிச்சிடணும். இதையும் மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடணும். இந்த பவுடரையும் மிக்சியில் வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துடணும். இப்போ வந்து இந்த ஜீரகத்தையும் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள். ஜீரகத்தையும் சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகாயில் இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக தான் நான் வந்து 1 நிமிஷம் நான் வந்து வதக்கிக்கிறேன். நான் பாருங்கள், இப்போ வந்து இந்த ஸ்டவ்வை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன். துவரம்பருப்பு, பொட்டுக்கடலை, முந்திரி, அதோட தனியாவும் அரிசி மாவு பவுடருன்ட்டு பவுடராக இருந்தது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் எல்லாத்தையும் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த பிறகு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து மோர் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த மாதிரி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். அதோட இந்த பச்சை மிளகாயும் ஜீரகத்தையும் அதையும் அரைச்சிட்டு வந்திருக்கேன்.
இஞ்சியும் சின்ன வெங்காயத்தையும் அதையும் நல்லா அப்படியே மிக்சியில் தான் நான் போட்டிருக்கேன். ஒரு ஓட்டை அப்படியே ஓட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த பவுடர்லாம் வந்து நம்ம இதோடையே சேர்த்துடணும். இதை பாருங்க, சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடணும். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிடணும். திடீர்னு வைக்கிறதுனால நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுருங்க. அல்லைன்னா கொஞ்சோண்டு தண்ணியில் ஊற்றி கூட நீங்கள் வந்து என்ன பண்ணால் கரைச்சி விடலாம். அப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த பச்சை மிளகாயும் ஜீரகத்தையும் அதுவும் இதோடைய சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு நான் தாளிப்பேன். நல்லா கரைச்சி விட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த உப்பு வந்து இதுக்கு தேவையான உப்பு. வெண்டைக்காயிலே நான் வந்து உப்பு போட்டு தான் வதக்கியிருக்கேன். அதனால் உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கரைச்சிருங்க. அடுத்தது நம்ம வந்து தாளிக்கணும். தாளிக்கும் போது காட்டுறேன் உங்கள்கிட்ட பாருங்கள். இது வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டேன். இதில் வந்து நம்ம வந்து வறுத்து மிக்சியில் பொடி பண்ணதையும் போட்டேன். இஞ்சி பச்சை மிளகாய் ஜீரகம் அதையும் நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். கட்டியே கிடையாது, நீங்கள் கட்டி இல்லாமல் நீங்கள் இருக்கணும். அப்படின்னா வந்து கொதிக்கும் போது வந்து கட்டி கட்டியாக கிடக்கும். கட்டி இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி கரைச்சிருங்க. இப்போ வந்து இதை பாருங்கள் தாளிக்கிறேன். ஃபஸ்ட்டு கடுகு நல்லா அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் பாருங்கள். டீஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன். நல்லா சிம்மில் வச்சுருங்க. இது வந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் அதுவும் அதோடய சேர்த்துட்றேன். பெருங்காய பவுடரு கால் ஸ்பூன் வந்து பெருங்காய பவுடரு சேர்த்துக்கணும். கருவேப்பிலை பதினா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்தேன். இந்த பாருங்கள் கருவேப்பிலையும் நல்லா ரெண்டு இனுக்கு நல்லா கருவேப்பிலையும் இதோட நான் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நான் வந்து மஞ்சத்தூள் சேர்க்கலை ஏற்கனவே, அதனால் வந்து மோர் குழம்புக்குள்ள மஞ்சத்தூளையும் நான் வந்து நான் சேர்த்துட்றேன். நான் பாருங்கள் இப்போ வந்து இந்த மோர் எடுத்து நான் அதிலே ஊற்றிடுறேன். மோர் இதில் மோர்லேயே இந்த தாளிச்சதுலேயே மோர் எடுத்து கொட்டிட்டேன். இது இந்த மிக்சிலாம் அலசின தண்ணி எடுத்து அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இந்த அரிசி மாவுலாம் போட்டுக்கிறதா ரொம்ப கட்டியாகிடும். அதனால் வந்து கொஞ்சம் அளவுக்கு விட்டுருக்கேன். இந்த மோர் குழம்பு வந்து மோர் குழம்பு வந்து கொதிக்கக்கூடாது. லைட்டாக மேலே வந்து இப்படி நுரைச்சி வரும்போதே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து இந்த இஞ்சியும் சின்ன வெங்காயமும் தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அதையும் இதோட நம்ம சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து விட்டாச்சு. இப்போ வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். அதையும் இதோட சேர்த்துடலாம். இதில் நான் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டு வதக்கியிருக்கேன். அதுலேயும் உப்பு வந்து பாதி தான் அளவு போட்டிருக்கேன். இதையும் அதோட நான் சேர்த்திடுறேன். இப்போ வந்து நீங்கள் இந்தமாதிரி வந்து ஈஸியாக நீங்கள் டக்குன்னு செய்யணும்னா இந்த மாதிரி தான் செய்யணும். நீங்கள் இது வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக மேலே வந்து பபுள்ஸ் பா வரும், பபுள்ஸ் மாதிரி வரும். அப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் மோர் குழம்பு வந்து கொதிக்கலை. கொதிக்கக்கூடாது, மோர் குழம்பு கொதிக்கலை. ஆனால் அதை பாருங்கள் மேலே அப்படி பாருங்கள் பபுள்ஸ் தான் அப்படி வருது பாருங்கள் மேலே. இந்த டைத்தில் வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இதை பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு, இந்த டைத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப வந்து ஃபுல்லாக நீங்கள் தீ வைக்கக்கூடாது. மீடியமான ஃப்ளேமில் இருக்கு. கொதிச்சதுன்னா உங்களுக்கு தண்ணியாகிடும் மோர் குழம்பு. இதை பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். அதனால் ஸ்டவ்வை நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் ரொம்ப கொதிக்க விட்டால் தண்ணி ஆகிடும், மோர் மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு இருக்காது உங்களுக்கு பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். இந்த நுரைச்சிக்கிட்டு வருது பாருங்கள். இந்த டைத்தில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். இந்த வெண்டைக்காயெலாம் உள்ளே போயிடுச்சு. அப்படியே மேலே அப்படியே இப்படி நுரைச்சிக்கிட்டு வருது பாருங்கள். இந்த டைத்தில் என்ன கொதிச்சதுன்னா குழம்பு வந்து தண்ணி ஆகிடும். அப்போ தண்ணி மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. அதனால் இதை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டவ்வில் வந்து வேறு பாத்திரத்தில் வந்து நான் காட்டுறேன். நீங்கள் வந்து தனியா வந்து நீங்கள் அரைச்சி போட்டுக்கிறாங்க, இந்த வறுத்துட்டு அரைக்கிறாங்க அரைச்சிக்கலாம். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் என்கிட்ட பவுடர் இருந்ததுனாலே தனியா பவுடர் சேர்த்துக்கிட்டேன் நான். அரிசி மாவும் இருந்தது, அதையும் லைட்டாக ஒரு வறுத்துக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திடீர்னு நீங்கள் வந்து டக்குன்னு செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிடலாம். நீங்கள் இதில் வந்து நீங்கள் பூசணிக்காய் போட்டுக்கலாம், அல்லது வடையோ அல்லது போண்டாவோ அதுமாரி நீங்கள் செஞ்சு போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து பிளேட்டில் மாற்றிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். பாருங்கள் நான் இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து இதுமாரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து முன்னாடி நான் ஊற வச்சு நான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் திடீர்னு செஞ்சதுனால இப்போ அதையும் உங்கள்கிட்ட நான் போட்டு காட்டுறேன். இதனோட லிங்க்கெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அனுப்பி விட்றேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்துங்க. ஏற்கனவே போட்டதையும் நான் சேர்த்து போடுறேன். ஊற வச்சுருக்கிறதையும் இப்போ திடீர்னு செய்கிறது வறுத்து போடுறதையும் ரெண்டையுமே போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.